வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது, கமாண்ட் பண்ணியிருந்தார் கலையரசன் என்பவர் கமாண்ட் பண்ணியிருந்தார், அவருக்காக தான் அந்த வீடியோ. நமக்கு வந்து கமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனுக்குடனே நான் பதில் சொல்லிடுவேன், அது எனக்கு பிடிக்கும். தாமதம் பண்ணுறதுலாம் நமக்கு பிடிக்காது, அதை உடனுக்குடனே நான் வீடியோ போட்டுட போகிறேன். அதாவது என்னன்னா, அதாவது காம் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க, விவரம் ஒரு விவரம் கேட்டிருந்தார். இப்போ வந்து நாலு மூளைக்கும் காணம் இருக்குது, பில்லர் இருக்குது. இதில் வந்து மேலே படிக்கிட்டு வருது, கீழே வந்து செப்டிக் டேங்க் தொட்டி வருது. அந்த இடத்துல வந்து செப்டிக் டேங்க் தொட்டி அமைக்கும்போது இந்த காலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த காலத்துக்கு பிரச்சனை வருமா, அப்படி தாங்குமா அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை குறித்து அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்து வந்து என்னென்னா, இந்த காலம் இருக்கிற இடத்துல செப்டிக் டேங்கோ தொட்டியோ சம்ப் தொட்டியோ இது ஓரத்தில் வந்து போடுறது வந்து எனக்கு அந்தளவுக்கு திருப்தி கிடையாது. தண்ணி வந்து இதில் வந்து படாத அளவுக்கு தான் நம்ம கட்டணும், அதான் வந்து நம்ம காலத்தை வந்து பாதுகாக்கிறது மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஃபுல் லோடே வந்து இதை தான் தாங்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துருப்போம், அந்த எல்லா லோடு வந்து இதுதான். இப்போ வந்து கீழே அஸ்திபாரம் வந்து நல்ல முறையில் இருக்கணும், அதை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதனால் வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னுடைய கருத்து வந்து கண்டிப்பாக இந்த லைனில் போடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இடம் நிறையா இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ரூமுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் தொட்டி போடுறதா இருந்தால் குறைஞ்ச சைஸு ஒரு ஆறுக்கு ஒரு ஆறுக்கு எட்டு ஒரு அந்த மாதிரி தான் போடுவோம், ஒரு அஞ்சுக்கு ஏழு இந்த மாதிரி தான் சைஸ் தான் போடுவோம். அப்படி போடும்போது உங்களுக்கு இடம் இந்த இடத்துல நிறையா இடம் இருந்துச்சுன்னா இந்த காலத்தை விட்டுட்டு, அதாவது இந்த முக்கால் அடியை விட்டுட்டு இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிங்க, இங்கேருந்து ஆரம்பித்து இதுக்குள்ளே நீங்கள் முடிக்க முடிஞ்சால் முடிங்க. அது வந்து என்றைக்குமே சேஃப்டி, பிரச்சனை இல்லை, அது ஒரு மெத்தடு. அப்படி பண்ணுவது வந்து நமக்கு வந்து காலத்தை வந்து டச் பண்ணாத அளவுக்கு போகும், அப்போ வந்து எந்த காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா செப்டிக் டேங்க் தொட்டிக்கும் போது எந்த நேரமும் தண்ணி உள்ளே கந்து கிடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்ல தண்ணி தொட்டியாவது நம்ம தண்ணி ஏற்றுவோம், அடுத்து குறைஞ்சிரும், அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இதில் வந்து எப்போயுமே தண்ணி கிடக்கிறதுனால வந்து நம்ம தண்ணி எப்போயுமே அங்கே போய்கிட்டே இருக்கிறோம், அந்த சூழ்நிலைக்கு வரும். அதனால் வந்து இடம் உங்களுக்கு நிறையா இருந்துச்சுன்னா இந்த காலத்தை அந்த முக்காலடி விட்டுட்டு இதுக்குள்ளே போட்டு விடுங்க, அது ஒரு மெத்தேடு. இன்னொரு மெத்தட் நான் சொல்லித்தர்றேன், என்னென்னா இப்போ அதாவது இது ஒரு மெத்தேடு. அதாவது இடம் நமக்கு நிறையா இருந்துச்சுன்னா அதை பற்றி நம்ம வந்து யோசிக்க வேண்டியதில்லை. இடம் குறையும் போது தான் நம்ம பல காரியங்களை வந்து யோசித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் நமக்கு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நேராகவே கோடு போட்டுறேன், உங்களுக்கு நான் விவரத்தை சொல்லி ஓகே. இது ஒரு மெத்தேடு. இது என்ன மெத்தேடுன்னு சொல்லி புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் புரிய வச்சுருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படினா, இப்போ வந்து இங்கே வந்து முக்கால் அடி காலம் இருக்குது, இங்கே முக்கால் அடி, நாலு பக்கம் முக்கால் அடி முக்கால் அடி காலம் இருக்குது. இதில் வந்து எப்படி இந்த மெத்தேட் பண்ணுறோம்னா, இந்த காலத்துலேருந்து நாலு இன்ச்சு வந்து இந்த அவுட்டர்லேருந்து 4 இன்ச்சு தள்ளிடுங்க. அப்போ இங்கேருந்து முக்கால் அடி வச்சுருங்க, முக்கால் அடி வச்சுருங்க. அதே மாதிரி இங்கேருந்து இங்கே சென்டராக வைங்க, இங்கே சென்டர்லேருந்து முக்கால் அடி வைங்க. இந்த அவுட்டர்லேருந்து இங்கிட்ட ஒரு 4.5, இந்த மையத்துலேருந்து இங்கிட்டு முக்கால் அடி, இந்த மையத்துலேருந்து முக்கால் அடி, இந்த மையத்துலேருந்து முக்கால் அடி. இப்படி வைக்கும்போது இப்போ வந்து தனியாக காலத்தை விட்டு 4 இன்ச்சு வந்து உள்ளே வந்துடும். அப்போ 4 பக்கமுமே வந்து 4 இன்ச்சு வந்து காலத்தில் பிடிக்கும், 4 இன்ச்சு வந்து வெளியே வந்துடும், அப்போ அவுட்ரு வந்துடும். அப்போ நம்ம இதை வந்து பூசி ஃபினிஷிங் பண்ணும்போது, பிளாஸ்டிக் ஒர்க்லாம் பண்ணி முடிக்கும்போது
காலத்தை வந்து டச் பண்ணாமல் இருக்கும். இது ஒரு அருமையான மெத்தேடு. நாங்கள் பண்ணுறது வந்து இந்த மாதிரி இடம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடில் தான் பண்ணுறோம். இப்போ கூட ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது வந்து இதே மெத்தடு தான் வருது. இப்படி தான் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு தொட்டி வந்து இந்த அளவு தான் கிடைக்கும். இதுதான் நமக்கு தொட்டி இந்த அளவுக்கு கிடைக்கும். நான் சொல்கிறவங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். காலத்திலேருந்து மையத்திலேருந்து முக்கால் அடி, இதிலேருந்து முக்கால் அடி. அப்போ அவுட்டர்லேருந்து 4.5 இந்த அவுட்ரு போயிடும். 4 பக்கமும் இப்படி போயிடும். நம்ம பீம் உட்கார வச்சாலும் மேலே வந்து இதுக்கு நேராக உட்கார வச்சிடலாம். நம்ம வந்து பில்லர் டு பில்லர் தானே உங்களுக்கு லோடு உட்கார போகுது, இதிலேருந்து நேராக உட்காந்துடும். அதனால் வந்து செவருக்கு ஒன்றும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த மெத்தட் பண்ணுங்கள், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. இந்த ரெண்டு மெத்தட் சொல்லியிருக்கேன். முத ஒரு மெத்தட் சொன்னேன், இது ஒரு மெத்தட், ரெண்டு மெத்தடு. இது உங்களுக்கு எது உங்களுக்கு வசதியாக இருக்கிறதோ அதன்படி செய்யுங்க. இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு கட்டிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவாயினும் நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு நான் தாராளமாக எப்போது வேண்டாலும் பதில் கொடுப்பதற்கு நான் ரெடியாக இருக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.